मैत्रीं भजत अखिल जेत्रीं मैत्रीं भजत अखिल जेत्रीं। श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं। श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करम् शंकरं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। नमस्कारम। कंडेन करुणै कडलै इंद निगழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் மகாபெரிவாளுடன் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பல பாக்கியசாலிகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் காண இருப்பது கடம் மேஸ்ட்ரோ பத்மபூஷன் பத்மஸ்ரீ அவார்டி விக்கு மாமா அவர்களுடைய புதல்வன் மகேஷ் விநாயகராம். இவர் ஒரு கிளாசிக்கல் கர்நாடிக் மியூசிஷியன் பிளஸ் வேர்ல்ட் மியூசிக், அதுலேயும் அவர் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டுருக்கார். அவரை நாம் இன்றைக்கு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம். நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்கள் உங்களோட மியூசிக்கில் ஸ்டார்ட் பண்ணலாம். அவசியம். தென்னாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. இன்னைக்கு இன்ஃபேக்ட் நான் வந்து இவரோட நின்னை சரணடைந்தேன் மகாபெரிவா மேல ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கேன். அவ்வளோ அருமையா இவா வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணி எனக்கு பண்ணி கொடுத்தா. இன்னைக்கு என்னன்னா அவ ஃபேமிலியில அத்தனை பேரும் ரிதம், தட் இஸ் கட்டம் ட்ரம்ஸ் இருந்தாலும் இவர் ஒண்டி தான் வோக்கல் ஆர்டிஸ்ட். அண்ட் வந்து ராதா விஸ்வநாதன் அவர்களுடைய டைரக்ட் டிசைபிள் அவர். நம்மிடையே அவர் வந்து இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து மகாபெரிவாமையில பண்றோம்னு தெரிஞ்சுட்டு அவரே வாலண்டியர் பண்ணி நான் பெரிவாளை பத்தி நான் பேசணும் அப்படின்னு வந்திருக்கார். இன்னைக்கு நாம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம் அவரை சந்திப்பதில். சொல்லுங்க, நீங்க உங்களோட மகாபெரிவா மேல எப்ப நீங்க வந்து மகாபெரிவாளோட பரிச்சயமானேல் அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. பிரதோஷ பெரிவாசரணம். பெரிவாலே வந்து பேசணும் பரமாத்மா. இன்னைக்கு வந்து இப்போ நம்ம நடக்கிற ஷூட்டிங்கும் வந்து பெரியவாட மிராக்கிள் தான். எவ்ரி டே இஸ் அ மிராக்கிள். எப்போ நான் வந்து பெரியவா அந்த லைனில் வந்தோம் அப்படிங்கிறத விட நான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு ரியலி தேங்க்யூ. பிகாஸ் இன்னைக்கு காத்தாலேருந்து எனக்கு ஒரு உற்சாகம், எனக்கு எவ்வளவோ இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். சீரியஸாக டு பி ரியலி ட்ரூத்ஃபுல்லி சேயிங் இந்த வந்து எனக்கு ரொம்ப பெரிய ரொம்ப எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். பிகாஸ் பெரியவாளை பற்றி சொல்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு அது ஒன்று. அது தவிர பெரியவா கிட்ட நான் பரிச்சயமானது வந்து ஐ எம் 43 நவ். ஐ வாஸ் பார்ன் ஆன் 28 September 1976. So I'm 42 almost. In the 42 வருஷத்துல பெரியவா கிட்ட நான் almost I could say 30 years இருக்கேன். இதுக்கு நான் உங்களோட வீடியோ எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பெரியவாளோட அனுபவங்களும் பார்க்கறேன். அதுல நீங்க ஒரு வாட்டியும் சொல்றேன், நீங்க வந்து பெரியவாளை எந்த ஆங்கிள்ல பார்க்கறீங்க, நீங்க எப்படி பார்க்கறீங்க அப்படினு அவவா சொல்றா. இன்னைக்கு நான் என்னோட பெர்செப்ஷன் நான் எப்படி சொல்வேன், நான் பெரியவாட்ட பார்த்திருக்கேன் அப்படினு என்னோட பெருமையை மட்டும் வாங்கிட்டு பண்றத விட அதோட ரீசன் யாருங்கறத சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு எங்க குடும்பம் முழுக்க வந்து சௌக்கியமா இருக்கு அப்படினா அதுக்கு ஒரு பெரிய ரீசன் ஆதாரமான ஒரு சக்தி வந்து பிரதோஷ சிவநாயன்மார், பிரதோஷம் மாமா அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்படுற பிரதோஷம் வெங்கட்ராமன் அப்படின்னு அவரோட பேர். எங்க அப்பாவோட பெரியப்பா, எங்க அப்பாவோட பெரியப்பா. நான் எப்போதும் நினைச்சுக்கிறது உண்டு இந்த பரம்பரை நம்ம வந்து இது எல்லாமே டிராவல்ல வரும்போது நிறைய தெரியறது. பெரியவாளோட எத்தனை இருந்திருக்கோம் அப்படிங்கிறத சத்தியமா வந்து பெரியவாளோட இருக்கும்போது எனக்கு அதை ரியலைஸ் பண்ண தெரியல, சின்ன வயசு. அதனால எனக்கு எங்க ஆத்துல வந்து ஒரு வழக்கம் உண்டு, ஆதியிலேருந்து புதன்கிழமை புதன்கிழமை காய்கறி வைக்கணும் நம்ம ஆத்துல இருந்து, எங்க அப்பா ஆத்துல இருந்து, சனிக்கிழமையில இருந்து எங்க சித்தப்பா. ஸோ வாரம் சம்படி ஹாஸ் டு கோ இந்த காய்கறி எடுத்துட்டு கொண்டு வந்து பெரியவாட்டை வைக்கிறது உண்டு. அதை அப்புறம் பெரியவா அனுகிரகம் பண்ணி பண்ணுவோம். இது ஒண்ணு. இதுக்கெல்லாம் முன்னாடி ஆதார காரணம் பிரதோஷ மாமா எங்களுக்கு சொல்லி காமிச்ச வழி. அவ வந்து சொல்லிண்டே வந்தா 61 நாயன்மார். 61வது நாயன்மார் யாரு அப்படின்னு சொன்னோம்னா இந்த பத்மா சுப்பிரமணியம் ஒரு ஃபாரினர் ஒருத்தர் வந்தான்னு சொன்னாலே அவளதான் வந்து பெரியவா வந்து 65வது நாயன்மார் அப்படின்னு சொல்லியிருக்கா. அவர் பேர் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் பாக்குறதுக்கே அவர் தேஜஸ் ரொம்ப நன்னா இருக்கு, அவர் பேர் ரிஷின்னு வச்சுக்கோன்னு சொன்னா பெரியவா. அப்புறம் கிளம்பி ராத்திரி போகும்போது ரிஷி மட்டும் இல்ல அவர் தவ ரிஷின்னு வச்சுக்க சொல்லு அப்படின்னு சொன்னா. அவளதான் வந்து 65th 65வது நாயன்மாரா சொன்னா. 61 62 63 சொல்லிட்டு 65 அப்படின்னு போட்டு அப்படியே விட்டுட்டா. 2 வருஷம் ஆச்சு. அப்புறம் வந்து கேட்டாங்க, ஏன்னா நான் 61 62 63 சொன்னேன், 64 சொல்லவே இல்லையே, நீயும் கேட்கவே இல்லையே அப்படின்னா பெரியவா என்ன பண்றதுன்னு 64வது நாயன்மார் யார் தெரியுமோன்னு இங்க இருக்காரு பிரதோஷம் வெங்கட்ராமன், அவர் தான் 64வது நாயன்மார் அப்படின்றா. இப்போ நமக்கு வந்து பெரியவா கிட்ட பரிச்சயம், பெரியவா ஒண்ணு சொல்றா நீ தான் 64வது நாயன்மார்னா நம்ம என்ன பண்ணுவோம், நான் தான் 64வது நாயன்மார் எல்லாரும் எனக்கு கும்பிடுங்கோ அப்படின்னு தானே அப்படின்னு ஆகாம இதுக்குள்ள இருக்கிற அண்டர்லைன் சத்தியம் என்னன்னா எப்ப அவர் வந்து பிரதோஷ மாமாவை 64வது நாயன்மார்னு சொல்றாரோ அப்ப அவர் தானே பரமசிவன். இது எவ்வளவு சூக்ஷமமா சொல்றா. இந்த மாதிரி சூக்ஷமமான சமாச்சாரம் வந்து நிறைய நடந்திருக்கு எனக்கு. வாட் இஸ் கால்ட் சீக்ரெட் அப்படின்னா சீக்ரெட் இஸ் சீக்ரெட், பிரம்ம ரகசியம். கூகுள் உவாச்சேங்கிற வேர்ல்டுல நம்ம இருக்கோம், ஆல் ஆப்சர்வேஷன் ஃபீல்ட்ல எல்லாம் பண்ணி வச்சதுல எத்தனை கூகுள் மந்திரம் நீங்க கத்துருந்தாலும் எங்க அப்பா எனக்கு பிரம்ம உபதேசம் பண்ணி எனக்கு காயத்ரி மந்திரம் உபதேசம் பண்ண மந்திரம் தான் எனக்கு பலிக்கும். அந்த மாதிரி குரு கிட்டேந்து கிடைக்கிற ஒரே ஒரு 3 தீட்சான்னு சொல்றா. ஸ்பரிச தீட்சை, இந்த மாதிரி பெரிய மகானெல்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு தொட்டா போறோம் காணாம போயிடும், என்ன வியாதியும் சர்வ வியாதி நிவாரணம் அவரோட ஸ்பரிசம் தொட்டா போறோம். அப்புறம் நயன தீட்சை, எதுவோ பார்க்கணும் அங்கேருந்து தூரத்தான பாரு ஒரே ஒரு ஸ்டேர் லுக் அப்படி கொடுத்தா போறோம் அப்படியே எல்லாம் கரைஞ்சிடும். அதே மாதிரி அவளோட இருக்கிற ரேடியஸ், இந்த மகா சித்த புருஷர்கள் எல்லாம் எப்படி இருப்பான்னா அவளை சித்து காமிக்கணும்னு அவசியமே இல்லை, அவளோட ரேடியஸ்ல நம்ம ரிசப்டிவா பேசாம இருந்தா போறோம். அது என்ன குணமாகுமோ அது நேச்சுரலா குணமாகும். இப்போ குணங்களுக்கு ராகத்துக்கு ஒரு குணங்கள், எக்ஸாம்பிள் சொல்றேன், ராகத்துக்கு ஒரு குணங்கள் உண்டு. அது எப்படி பாக்குறோம் அப்படின்னா அந்த ஃபாரினருக்கு தெரியறது, எங்க நீ வந்து நில்லு பாடு, எங்க நீ பாடு, எப்படி மழை வருது அப்படின்னா யூஆர் ஆல்ரெடி க்ளோஸ்ட், ஹவு டு பி ஓப்பனிங். அவனுக்கு நடக்கிறது அப்படின்னா அவன் அதை படிக்கிறான், ஓப்பன்னஸ். ஸோ த ஐடியாலஜி ஆஃப் த ஸ்டடி ஆஃப் லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின். பன்னரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் உன்னருள் இல்லாவிட்டால் ஒன்றுக்கும் உதவாது. லெஃப்ட் சைட் பிரெயின் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் சர்வைவல். எத்தனை நம்ம கிரகிச்சுண்டாலும் அதுல நம்ம அத்தனை பண்ணியிருக்கோங்கிற செருக்கு மட்டும் வந்துட்டு இந்த ரைட் சைட் பிரெயின்ல தான் வந்து விச் இஸ் கனெக்டட் டு ஹார்ட் சக்ரா. சரண்டர் குவாலிட்டி இல்லைன்னா அது வந்து சுவாமி கிட்ட போய் சேராது. ஏன் இன்னைக்கும் இத்தனை பாட்டும் இருக்கு அப்படின்னா ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் கெமிஸ்ட்ரி rather than mathematics. எத்தனை கணக்கு வழக்கு பாடினாலும் அதுல at the end of the day அந்த ஸ்வரத்துல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அது பறந்துட்டு திருப்பி வந்து அந்த சட்ஜத்தை வரும்போதுதான் அதோட அதோட சுகத்தை அனுபவிக்கிறோம். அந்த மாதிரி ராகங்களுக்கே இவ்வளவு துவேஷம் இருக்கும்போது எல்லாம் அந்த இதெல்லாம் எனக்கு பிறகு எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஆதார காரணமே பிரதோஷம் சிவநாயனார். அவளை பற்றி தான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன். ஏன்னா இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் முழுக்க வந்து ஒரு ஒரு வாழ்க்கையோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டால் எனக்கு இப்போ சொல்ல தெரியும். பெரியவளை பார்த்துட்டேன், அது ஒன்று போகிறோம். இன்னைக்கு இந்த இந்த மாத்திரம் எனக்கு அது அதுதான் பெருசாக தெரிஞ்சது, வேற ஒன்றும் தெரியல. என்ன உன்னோடய கூட வச்சுக்கோ, எனக்கு வேறு ஏதாவது கொடுத்துட்டு என்ன உங்ககிட்டேருந்து எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், நீ மட்டும்தான் வேணுங்கிற நிலை. அப்படி வந்து எங்கள் அம்மா வந்து என்னோட பக்தியெல்லாம் வந்து எங்கள் குடும்பத்துக்கே சாதம் ஊட்டும் போது உள்ளே இருந்துட்டா. ஸோ அறுக்கும்போது பெரியவா மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு நிலையில எங்கள் அம்மா அப்பா எங்களை வந்து இந்த பக்தியில் காமிச்ச வழி பிரதோஷ மாமா எங்களுக்கு காமிச்ச வழி. பிரதோஷ சிவ நாயனார்னு எப்போ அவரை சொன்னாரோ 64வது நாயன்மார் அவர். அவர் வந்து பெரியவாளை வந்து பரமேஸ்வரன்கிறத அவ நேர பார்த்தவா. அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு அது தெரியுமா அப்படின்னா கம்ப்ளீட்லி வி ஆர் ஆன் அ டிஃப்ரெண்ட் ரேடியஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டியூனிங், டிஃப்ரெண்ட் டைமிங். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டுக்கே உண்டு 98.1 அப்படின்னு வைக்கும்போது சவுண்டு வரும், 0.2 ஒரு பாதி வரும், 0.3 வரும்போது ஒரே சவுண்டு வருது. அந்த சவுண்டு மியூசிக்காக டேர்ன் ஆகும்போது கேட்கும்போது நமக்கு அப்படியே அந்த அனுபவம் கிடைக்கிறது இல்லையா. அந்த டியூனிங் மாதிரி இந்த டியூனிங் ரொம்ப முக்கியம். அந்த பக்திக்கு என்ன ஆதாரம்னா ஸ்ரத்தை தான் சொல்லுவாள். அவள் வந்து ஆச்சாரத்தை விட ஆத்மார்த்தம் தாண்டா வேணும் பெரியவாட்டேன். பெரியவா அங்கே உட்காந்துட்டு இருக்கா, நான் சொல்லிட்டுப்பா அப்பா சரியா இருக்கா, எல்லாம் சரியா இருக்கா அப்பா போயிட்டு வரேன்ப்பான். அது மாதிரி இந்த ரைட் சைட் பிரெயினில் எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து அந்த சரண்டர் குவாலிட்டி வரும். எத்தனை நம்ம செருக்கு இருந்தாலும் நான் அதை கற்றுருக்கேன் இதை கற்றுருக்கேன் அவசியம். அந்த பிராணம் தானே லைஃப் எனர்ஜி சோர்ஸ். இந்த ஒரு செகண்ட் இந்த லைஃப் சோர்ஸ் இந்த பிராணன் வந்து அவள் கொடுத்த பிச்சை. அதனால நம்ம எவ்ரி செகண்ட் வந்து அவளை தேங்க் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு எங்கள் பிரதோஷ் பெரியவா சொல்லிகிட்டே இருப்பாள். அவளோட இருந்த நாட்கள் வந்து எனக்கு வந்து பசுமையான அனுபவம். அந்த பிரதோஷ மாமாவோட இருக்கிற நாள் வந்து நிறைய தரிசனம். அப்புறம் தான் நினச்சிருந்தேன், ஆஹா இவ்வளோ பெரிய பரம்பொருள் எல்லாம் இப்போ பார்க்கும்போது தெரியறது, இவளோட நம்ம கூடியே இருந்திருக்கேன். எனக்கு வந்து இந்த முதல்ல அந்த பரம்பரையை சொல்கிறேன். அதாவது இதெல்லாமே ட்ராவலில் லேட்டர் இயர்ஸில் வரும்போது ஃபாரினர் சொல்கிறான், உனக்கு ஒன்று தெரியுமா சங்கராச்சாரியான்னு ஒரு பெரிய ஒரு இவர். நான் தான் தெரியும், சரி நீ சொல்லுப்பா நான் கேட்டுக்கிறேன். அங்கே வந்து இந்த சந்திரமூலீஸ்வர் பூஜான்னு தெர் இஸ் சம்திங் கால் பூஜா. அது அந்த ட்ரெடிஷன் எப்படின்னா நீங்கள் என்ன ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம் எடுத்துட்டாலும் இப்போ நமக்கு வந்து எழுது படிப்பு புஸ்தகங்கள் அதுக்கப்புறம் அதில் டிஜிட்டல் வெர்ஷன் அப்படின்னு இங்கே வந்து இப்போ வந்து நம்ம இ புக்ஸில் வந்து நிற்கிறோம். முன்னாடி இருக்கிற ட்ரெடிஷன் பார்த்தீங்கன்னா பல 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 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் இந்த சங்கர மடத்தில் இந்த பூஜை வந்து ஒரு ஒரு மடாதிபதியாக வந்து அந்த வழி வழியாக ஆதிசங்கராச்சாரியா வழியாக வந்து அந்த பூஜை வந்திருக்கு. அது வந்து ரொம்ப நிறையா சொன்னாங்க, சுருக்கமாக சொல்லிடுறேன். அதனால் ஒரு லைஃப்பில் ஒருத்தர் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை ஒரு நாளில் காத்தால இருந்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டா உன்னோட லைஃப் பர்பஸ் இஸ் சால்வ் அப்படிங்கிறான் ஃபாரினர் சொல்கிறான். அப்புறம் தான் புரிஞ்சது, ஓஹோ இத்தனை மகிமை இருக்கா, நமக்கு தெரியாம நம்மளோட கூடியே இருந்திருக்கோம். நிறைய தரிசனங்கள்லாம் ஒரு தரிசனம் ரெண்டு தரிசனம் இல்லை. பிரதோஷமாமா எங்களை வந்து ராத்திரி அங்காத்துல இருந்துடுவேன், ராத்திரி கிளம்பி போவோம். பஸ்ஸில் போகும்போதெல்லாம் தேவாரம், எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தேவாரம் தான். வெளியில வந்தா ஒரு தேவாரம், வானநாடனே வழித்துணை மருந்தே மாசிலாமணியே மறைப்பொருளே ஏனமா வைராமையும் இலும்பும் ஈடுதாங்கிய மார்புடையானே தேனே பால் தயிர் ஆடுகந்தானே தேவனே திருவாவடுதுறையுள் ஆனையே எனை அஞ்சலன் ரொழுவாய் யார் எனக்குறவு அமரர்கள் ஏறே அப்படின்னு ஒரு தேவாரம். தென்னாடுடைய பெரியவா போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபெரிவாடி போற்றி. இதுதான் பின்னாடிக்கு தான் தெரியறது இது வந்து சம்பூடிகரணம் அப்படின்னு. சம்பூடிகரணம்னா என்னன்னு அவன் சொல்கிறான், நீ திருப்பி இந்த பெரியவா அனுகிரகம் பெரியவா அனுகிரகம் யூ கீப் ரிப்பீட்டிங் திஸ் சேம் திங் யூ ஆல்வேஸ் சே தட் பெரியவா அனுகிரகம் அனுகிரகம் உங்கள் குரு ரெஃபர் பண்ணுறீங்க. தட் இஸ் வாட் இஸ் கால் சம்பூடிகரணம். இந்த தென்னோட பெரியவா போற்றி சொல்கிறீங்களே தட் கேரிஸ் த பாசிட்டிவ் எனர்ஜி விச் இஸ் த லைஃப் எனர்ஜி அப்படிங்கிற அது பின்னாடி தான் தெரியறது. நமக்கு என்ன வாழ்க்கைக்கு வேணுங்கிறத முன்னாடியே பண்ணி வச்சுட்டா. பிரதோஷ மாமா சொல்லுவா, நீ நேராக போய் நில்றா, அவள் பாப்பா உன்னை ஸ்கேன் பண்ணுவா, मुन्नाडी जन्म एन्ना पिनाडी जन्म एन्ना उनक्कु एन्ना नडक्क पोरुदु उनक्कु एन्ना नडक्कनुंगरदु अव पात्तुवा इंद सरेंडर मट्टुम तान अवट्ट वेणुम कृष्णा एन्ना कापात्तुनु अप्पडिनु पिडिचिटे इरुंदाला अप्पुறம் कृष्णा एन्ना कापात्तुपा अप्पडिनोना कृष्णர் வந்துட்டார் காப்பாத்திட்டார் அப்பா அவ கேட்டாலாம் கோபி காஸ்திரேனா एन्ना कृष्णा ना इतने नेरम कत्तिन इरुंदेने इतने नेरम आच्चा उनक्कु वरदुक्कु नानमो अडे उन्ना दान इदु पण्णिट्टु इरुक्केन इल्ल इल्ल कृष्णा कृष्णन दान नी सोन्ने तविर नी वस्त्रत्तै पिडिचिटे इरुंदा அப்பதான் நினைச்சேன் உன்னோட இன்சூரன்ஸ் உன காப்பாத்துன்னு எப்படி நீ கையை விட்டுட்டு என்ன நீ தான் எனக்கு காப்பாத்துன்னு நீ சொன்னியா நான் உடனே வந்துட்டேன் அந்த மாதிரி பெரியவா கிட்ட சரண்டர் குவாலிட்டி அதுதான் பிரதோஷம் மாமா கிட்ட இருந்து கத்துண்ட ஒரு பெரிய ஒரு இது அவர் வந்து எப்படி நாயன்மாரோட பதவி அவர் கிடைச்ச பிரதோஷ பெரியவா அப்படினே நாம் சொல்றோம்னா அவர் பார்த்த தரிசனங்கள் அவர் வந்து பெரியவால பரமேஸ்வரனா பார்த்தது வந்து ஒரு பெரிய எல்லாருக்கும் என்ன ஆகும் மகாபெரியவர் அப்படினா எல்லாருக்கும் என்ன அவர் ஒரு மடாதிபதி அவர் நேர ஒரு கல்யாணம் நடந்தானே ஸ்ரீ சங்கராச்சாரியார் ஆசீர்வாதம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் தான் இருந்துது ஒரு நேர ஒரு இதுவா போவும் நமஸ்காரம் பண்ணுவோம் பட் அவர்தான் ஆதிசங்கரர் அதோட அவதாரம் பெரியவர் தான் வந்து பரமேஸ்வரன் அப்படிங்கிற காட்சியை வந்து அவருக்கு நாலு வாட்டி காமிச்சா அது நமக்கு புரிஞ்சா அது புரிஞ்சிக்கிறதுக்கு உண்டான சக்தியும் கிடையாது திறனும் கிடையாது நான் அந்த சொன்ன டியூனிங் இருக்கு இல்லையா 98.2 எதுக்கு நான் சொல்ல வந்தேனா 0.3 வரும்போது உடனே அப்படியே தேனா நிக்கிறது அந்த frequency நம்மளால எலவேட் பண்ண முடியாது இல்லையா அவ சொல்லும்போது அந்த கதிர்கள் நம்மளால ஏனா நம்ம வேற லெவல் ஆஃப் டியூனிங்ல இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு சிம்பிளா ஒண்ணே ஒன்னு தான் சொல்லிட்டா ஒண்ணுமே இல்ல அது பெரியவா அது பரமேஸ்வரன் இந்த கண்ணால அவளை பார்த்தாச்சு அவ தான் எல்லாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஆதாரத்துல இருந்து எங்க போனாலும் எங்களுக்கு எல்லா சுவாமியும் தெரியும் ஆனா பெரியவாளா தான் பாப்போம் நான் பாத்துர்க்கேனே உங்க ஆத்துக்கு வந்தா எந்த பக்கம் பார்த்தாலும் பெரியவா தான் இருக்கும் பூஜை ரூம் பார்த்தேன்னா எல்லா பக்கமுமே பெரியவா தான் உங்க அப்பா டெய்லி அந்த பெரியவாளை தூங்க பண்றது முதக்கொண்டு அந்த தாலாட்டு இதெல்லாம் அப்பா பண்றது பாத்துர்க்கேனா ரொம்ப கரெக்ட் வந்திருக்கா அப்ப நீங்க சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது இதுல வந்து பெரியவா தரிசனங்கள் ஒரு நாளைக்கு கூட்டின் போன நிறைய தரிசனங்கள் இருக்கு அதுல நான் ரொம்ப நான் லேட்டர் இயர்ஸ்ல தான் நான் சொன்ன மாதிரி ட்ரூத்ஃபுல்லா சொல்லணும்னா பெரியவாளோட 30 வருஷம் இருந்த வாழ்க்கையில பெரியவா பிசிக்கல் பாடியில இருக்கிறத விட சித்தியானதுக்கு அப்புறம் தான் அவரோட கதிர்கள் அவரோட தேஜஸ் அவரோட ஓஜஸ் அவரோட அனுகிரகம் எங்களுக்கு வந்து பரிபூர்ணமா நான் புரிஞ்சுன்னேன் இன்னும் இன்டென்ஸா புரிஞ்சது வந்து பிரதோஷ் மாமா வந்து எனக்கு 2 சமாச்சாரம் வாழ்க்கையில கொடுத்திருக்கா அதை நான் ஐ வுட் லைக் டு ஷேர் இட்ஸ் a very எப்படி சொல்றது வாழ்க்கைக்கு எனக்கு என்ன வேணுமோ அது ரெண்டு சமாச்சாரம் அது எப்படி நடந்தது அப்படின்னா நாங்க இந்த இந்த ஜெயந்தியின் போதுலாம் நடப்போம் மாச ஜெயந்திலாம் அப்ப பெரியவா பிரதோஷ் மாமா சொல்லுவா ஏய் பெரியவா ஜெயந்தி வந்து எல்லா இடத்துலயும் தெருவுக்கு தெரு நடக்கணும் தோட்டத்துக்கு தோட்டம் நடக்கணும் உலகம் எங்கும் நடக்கணும் அவ அனுகிரகம் தான் நடந்துட்டு இருக்கு அந்த ஜெயந்தி சீக்கிரம் முடிஞ்ச உடனே ராத்திரி அங்க படுத்துட்டேன் காத்தால எழுந்துட்டேன் அந்த தரிசனத்துக்கு கூட்டின்னு போவா அப்ப கூட்டின்னு போகும்போது ஒரு நாளைக்கு தரிசனம் முடிச்சுட்டு வந்தோன்னா காத்தால வர சொன்னா வந்தோன்னே இங்கே வாடா அப்படின்னா உட்காந்துக்கோ அப்படின்னா சரி நான் பெரியவாளை பார்த்தியா அப்படின்னா பார்த்தேன்னா எனக்கு என்ன தெரியல பெரியவாளை பாடுறா சரின்னு சொன்னாங்க முத்திரை போட்ட பெரியவான்னு சொல்லுவாள் இந்த இப்படி கை வச்சுட்டு ஒரு முத்திரையில் உட்காந்துருப்பா அவளை பார்த்தேன் சரி பாதத்தை பாரு சரி நான் அப்படியே மேலே பாரு சரிங்கண்ணா மேலே பார்த்துட்டு திருப்பி மேலேருந்து கீழே திருப்பியும் பாருண்ணா சரிண்ணா இப்போ கண்ணை மூடிக்கோ நீ எந்த பெரியவாளை பார்த்தியோ பாதத்திலேருந்து மேலே கொண்டு வா மேலேருந்து திருப்பி கொண்டு வந்து 2 நிமிஷம் இதை நீ பண்ணிடு இதுதான் ஆத்ம பூஜை இதை நீ நித்தியம் பண்ணிக்கோ உனக்கு தோஷம் கிடையாது அப்படின்னு ஒன்று சொன்னான் அதுதான் இன்னைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன் எந்த தேசத்தில் எந்த கண்டத்தில் போனாலும் நீ பெரிய ஸ்டார் ஆவருவிடா அப்படின்னா நமக்கு பலனோ நமக்கு பவரோ இல்லாட்டி கூட பெரியவா அனுகிரகம் அப்படிங்கிற வாக்கியத்துக்கு பவர் உண்டு அதனால தான் பெரியவா அனுகிரகம் நம்ம கூட சொன்னாலும் அது நடக்கும் சத்தியமா ஆக்கக்கூடிய பலன் அந்த பவர் அவகிட்ட இருக்கும் அதை தான் எங்களுக்கு காமிச்சிருந்தா குதிடா அப்படின்னா குதிச்சிடணும் அப்புறம் நீ ஏன் கவலைப்படுற அது காப்பாற்ற வேண்டியது அவரோட பொறுப்பு பேராஷூட்ல வந்து காப்பாத்துறா கப்பல் உனக்கு எதுக்குப்பா கவலை நீ குதின்னா உன்னோட வேலை குதிக்கணும் பெரியவா அப்படின்னா இதுக்கு இங்க போ அங்க போம்பா எங்க அம்மா தான் அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு வருஷமும் ஒரு வாட்டியும் ஒரு சாதாரண ஒரு கல்யாணம் நடக்கணும்னாலே மானிட்டர் வைஸ் லாஜிஸ்டிக் வைஸ் எவ்வளோ என்ன இத்தியாதிகள்லாம் வேணும்னு தெரியுது. முதல்ல பெரியவாள்கிட்ட அவள் மனசில் தனக்கு வந்து பரமேஸ்வரன் காட்சி கொடுத்துட்டா, 64வது நாயன்மார்னு சொல்லிட்டா பிரதோஷ பெரியவாளை. பிரதோஷ மாமா அப்படியே இருக்கா. இந்த இந்த மகாபிரபுவை கொண்டாட வேண்டிய தெய்வம். அவர் சாதாரணமாக தான் இருப்பார், பட் எப்படியாவது ஜெயந்தியை வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஆசை, வச்சு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா பெரியவா. அத்தனை பெரிய பரம்பொருள் நம்ம லைஃபையே புரட்டி போட்டு மாற்றி நாலு கோள்லாம் இருக்குது அவசியம். அந்த நாளில் அது இது சிவனுக்கே அந்த நாலு கோள் வந்தது, அவரே அதுக்குள்ளே மாட்டின்றான்னு இருக்கு. ஆனால் அவள் அனுகிரகம் இருந்தான்னா அதை எல்லாத்தையும் மாற்றுவா. அதுக்கும் உண்டான எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இது முதல்ல நான் இது முடிச்சு விடுறேன். மாமாவுக்கு வந்து மனசில் தோணிடுச்சு பெரியவாரோட அனுகிரகத்தில் இப்படி தான் இந்த பெரிய பரம்பொருளுக்கு மனசால கோயில் கட்ட ஆரம்பிச்சுட்டா. சரி, கட்டி இந்த மாதிரி இப்படி வரணும் அப்படி வரணும் நந்தவனம் அப்படி வரணும், இது எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு. இது என்ன பண்ணுவா அப்படின்னா, நான் பரம்பரை இது நடுவில் அந்த பரம்பரையை மறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். நான் ஒரு வாட்டி நினச்சி பார்த்துருந்தேன், இந்த ஃபாரினர்லாம் சொல்லுவான், நீங்கள்லாம் வந்து இங்கே உட்காந்துட்டு சொல்கிறீங்களே, யூ ஆர் எமிட்டிங் அ காஸ்மிக் ரேஸ், மமோ பார்த்த சமஸ்த துருதக்ஷேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீதத்துவம் பாரத வருஷே பரத கண்டே ஐ எம் சிட்டிங் இன் இந்தியா, இங்கேருந்து நான் உனக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு நீ இமெயில் அனுப்புகிறேன் தினமும். அந்த வாக்கியத்தை நீ பண்ணி சொல்லும்போது வி ஆர் காஸ்மிக் ரேஸுங்கிறதே மறந்துட்டாமா நிறையா பேர், அம்மா கிட்டேருந்து வந்தோங்கிறதே தெரியல. அந்த மாதிரி வந்து நீங்கள் அங்கேருந்துன்னு சொல்லிட்டு இருக்கேள், அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற பூஜா பலன் வந்து லோகத்தையே காப்பாற்றுறது அப்படின்னு. அந்த மாதிரி அவள் வந்து மனசுலேயே ஒரு கால்குலேஷன், இப்படி இருக்கணும் நந்தவனம் அப்படிங்கிறத பாட்டு போடுவோம். இந்த பரம்பரையில் யார் யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னா, மகா வைத்தியநாத சர்மா, எங்கள் அப்பாவோட பெரியப்பா வந்து பிரதோஷ மாமா, பிரதோஷ மாமாவோட பிரதர், அவளோட மூதாதையர் தான் வந்து மகா வைத்தியநாத சர்மான்னு பேர். கவி குஞ்சரம்னு பெரியவா வந்து பட்டம் கொடுத்தா, டபுள் சால்வ் பண்ணாங்க. அவர் எப்படின்னா ஆசு கவி, யாரை பார்த்தாலும் உடனே ஏதாவது தோணும் சொல்லிடுவா, நடந்துடும். எங்கேயாவது போயிட்டு இருப்பார், யாராவது ஒன்று கொடுக்கலாம் ஏதாவது சொல்லிட்டு போயிடுவான். அவன் நேராக அடிச்சு சாமி சாமி என்னை காப்பாற்று சாமி, எதையாவது சொல்லுறாதீங்க நான் எதாவது கொடுத்துட்றேன் அப்படின்பா. அந்த மாதிரி பெரியவாளை பார்த்தோன்னே, திங்களஞ்சடை சிவபிரான் உரு தெரியவே விளங்கறியதோர் மகான், மங்களம் பெற சங்கரன் பெயர் மாநிலத்திலே தான் நிலைக்கவாள், எங்களின் குரு குலதெய்வமாகி நின்று எம்மளாயுரு செம்மளாயுவன் டங்கு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி பதம் சரணடைந்தனன்னு பெரியவாட்ட நமஸ்காரம் பண்ணார். அப்போ அதுக்கு மகா வைத்தியநாத சர்மா அவள்கிட்ட இருந்தால் ஆர்வி சன்னா, பிரதோஷ மாமாவோட பிரதர், பிரதோஷ மாமா 64வது நாயன்மார், அவரோட சன்னு, 2 பசங்க. அவள் வந்து இதுவாக இருந்தவா, அவள் பெரியவாளோட வாக்குனால அவர் மகரிஷி, 2 மகரிஷின்னு சொல்லியிருக்கா. அந்த குழந்தைக்கு பேர் அருணாச்சலம்னு பேர். 22-25 வயசு இருந்து அவளும் காலமானவன். அருணாச்சலம் கணேசன் 2 பேரையும் சொல்லியிருக்கா பெரியவா மகரிஷி அப்படின்ட்டு. அந்த மகரிஷியை தான் வந்து கிரீஸ் நாட்டு தேசத்து ராணி வருவா. அவள் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் லைவ்ல. பெரியவாலாம் தரிசனம் பண்ணும்போது இந்த கிரீஸ் ராணி வருவா, விபாசனாலேயே உட்காந்துட்டு இருப்பா, ஒயிட் அண்ட் ஒயிட் கட்டுப்பா, தாஜ் கார்மெண்ட்டில் இருப்பா, ஒயிட் கார் வரும் காத்தால, ஒன்றுமே பண்ண மாட்டா. பெரியவாளை பார்த்துட்டு இருப்பா, நேரம் யாருக்கிட்டையும் பேச மாட்டா. அண்ணா சொல்லிட்டே இருப்பா, பிரதோஷ் மாமா இப்போ சத்தம் போடாதுங்க இது பண்ணிருக்கேன். அவள் பருவா பெரியவாளையும் நேர ஸ்டாரிங், பெரியவா மட்டும் பூஜை நடக்கும் அது வரைக்கும் திருப்பியும் தரிசனம் கொடுக்க வருவா, அது பார்க்க வருவா, சாயந்தரம் ஆனால் கிளம்பிடுவா. திருப்பி தினமும் 6 மாதம் தரிசனம் பண்ணான். அவளை போய் பெரியவா சொன்னான், கிரீஸ் ராணியை இங்கே போய் இந்த பிரதோஷம் வெங்கட்ராமன் அவரோட பசங்க இருக்கா, அவள் 2 பேரும் மகரிஷி, அவளை சுற்றி பிரச்சனை பண்ணிட்டு வா உனக்கு எல்லாம் சித்தி ஆகிடும். அந்த 6 மாதம் அவளை தங்க வச்சு இந்த மகரிஷியை தரிசனம் பண்ண கொடுத்துட்டு கிளம்பிக்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அவள் என்னென்ன சொல்கிறாங்கிறது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி பரம்பரை. அதில் வந்தவா பிரதோஷ மாமாவோட ஒய்ஃப் இருக்கா இல்லையா வேதம் மன்னி, மன்னியோட தம்பி, அவர் பேர் தான் அகத்தியம்பள்ளி கிருஷ்ணமூர்த்தி. அவரை வச்சு என்ன பண்ண சொன்னான்னா, பெரியவா ஒரு ஜெயந்திக்கும் 80-90 ஒரு ஜெயந்திக்கும் பாட்டு அவ பேர்ல போட்டு, அதுதான் பார்த்துக்கிட்டே இருக்க தோணுதுங்கிற பாட்டு. அதுல என்ன விசேஷம் அப்படின்னா, காத்தால பெரியவா எப்படி விஸ்வரூப தரிசனம் கொடுப்பா, அதுக்கப்புறம் எப்படி 1 மணி நேர ஜபம், அதுக்கப்புறம் எப்படி தரிசனம், அப்புறம் பூஜை, பூஜை கட்டில் முடிஞ்சோடனே தீர்த்த பிரசாதம், ஹோமம், தீர்த்த பிரசாதம் சாப்பிட்றது, அப்புறம் மத்தியானம் இருக்கக்கூடிய ஒரு தரிசனம், அப்புறம் சாயந்தரம் இதுக்கு போகிறது, அம்பாள் கோவிலுக்கு போகிறது, திருப்பி வந்துக்கிறது, அப்புறம் வந்தோன்னா கடைசி தரிசனம், லாஸ்ட்டில் மேனாக்குள்ளே போகிறது. இது வந்து பெரியவாளோட ரொட்டீன். இத வந்து நீங்க அழகா பாடி இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அது அவரோட சாகித்யம். அது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு வாட்டி மூணு வாட்டி பெரியவா இத வந்து முழுக்கும் பாட சொல்லி, நேர பெரியவா இருப்பா, பெரியவா இப்படி மேலெல்லாம் போட்டுப்போம். முன்னாடி எல்லாம் வந்து இது வந்து கிருஷ்ணமூர்த்தி அண்ணாவோட சாகித்யம். எங்க பிரதோஷ் மாமாவோட வைஃப், அது மன்னி இருக்காங்க, அவரோட தம்பி, அவர் பேரு கிருஷ்ணமூர்த்தின்னு பேரு. அகத்தியம்பள்ளியில இருக்கிறதுனால அவர் பேர் அகத்தியம்பள்ளி கிருஷ்ணமூர்த்தி. அவரும் இப்பதான் சித்தியானார். அவரும் அந்த பரம்பரையில வந்தவா. அப்பதான் நினைச்சுப்பேன், ஓஹோ, இத்தனை பெரிய பரம்பரையில எத்தனை பேர் மகரிஷின்னு. அதான் பெரியவாளே சொன்னா, அவர் வந்து ஒரு ரிஷிகள் கூட்டத்தையே ஏற்பாடு பண்ணிட்டா அப்படின்னு பெரியவா சொன்னா. ஒரு ஒரு வாட்டியும் அது முள்ளா கல்லா அப்படிங்கறத பார்க்க மாட்டா. பெரியவா வந்துட்டானா உடனே அங்க பிரதர்ஷனம். There is a difference between bhakti and tapas. பக்தி நம்ம சௌரியமா ஏசி ரூம் போட்டு சௌக்கியமா பண்ணோம்னா கூட மெடிடேட் பண்ணலாம், பூஜை பண்ணலாம். தப்பஸுங்கிறது தியாகம், உடம்ப வருத்திக்கிறது. நான் நிர்ஜலமா இருப்பேன், சாப்பிட மாட்டேன், நன்னா ஆசைப்பட்டு சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ சுகம் வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறது. மனசு எண்ணங்கள் எல்லாத்தையும் வேணாம், நிர்ஜலமா உட்காந்துப்பேன். சுகமா இருக்குன்னா சுகமா வேண்டாம், அதே மாதிரி ஏதாவதுனா உறுத்திக்கிறது. அதுதான் தப்பஸ். அதுவும் யாருக்கு தனக்குன்னு பண்ணிக்கல, பெரியவாளுக்காக பண்றது, லோகக்ஷேமத்துக்கு பண்ணணுங்கிறத வேண்டிட்டு செல்ஃப்லெஸ். இந்த மாதிரிலாம் அவரோட அனுகிரகத்துல இன்னும் நிறைய தபஸ்விகளும் யோகிகளும் திருவண்ணாமலையில இருக்கான்னு பெரியவாளே சொல்லியிருக்காரு. மைத்ரீம் பஜத அகில ஜேத்ரீம், மைத்ரீம் பஜத அகில ஜே